எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவகார்த்திகேயனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்லா தலைதான் சூப்பராக இருக்குது. நான் தளபதி ஃபேனு. நயன்தாரா சூப்பரா இருந்தாங்க. நயன்தாரா சூப்பரா இருக்காங்க இந்த படத்துல. சிவா அதுக்கு மேல மாஸ் தொடவே முடியாது. தளபதி சிவாஜி சிவாஜி தான் எம்ஜிஆர்ங்கிற மாதிரி தான். கடைசி மூணு படமும் ஃப்ளாப் ஜி. அதுவும் அந்த கடைசி படத்தெல்லாம் பார்க்கவே இல்ல. எதுக்கு தியேட்டருக்கு போனோம் ஆயிடுச்சு. Hi, this is Priya Anand and please subscribe to TN360. Yes, first of all, சிவகார்த்திகேயனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த பிறந்தநாள் அவருக்கு சிறந்த நாளாக அமைகிற மாதிரி மிஸ்டர் லோக்கல்னு தரமான ஒரு டீசர் ஒன்று வந்திருக்கு. ராஜேஷ் ரெண்டு மூணு ஃப்ளாப் படத்துக்கு அப்புறம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிவகார்த்திகேயன் ரொம்ப யோசிச்சு தான் எடுத்திருப்பார். ஸோ ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்தா நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் ஜாலியாக அப்படி இறங்கி செஞ்சுருக்காரு. ஸோ டைட்டிலும் அதுக்கேற்ற மாதிரி மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு வச்சுருக்காங்க. அண்ட் தங்க தலைவி நயன்தாரா ஆஸ் யூஷுவல் டாப் டக்கர் தூள் டக்கர் வா வென்டாஸ்டிக்ங்கிற மாதிரி வேறு லெவலில் இருக்கிறாங்க. அண்ட் அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செம்ம ஸ்டைலாக செம்ம கிளாமராக சூப்பராக இருக்காங்க. மிஸ்டர் லோக்கல் டீசர் பார்த்தீங்களா? ஆ பார்த்தோம். ஆ பார்த்து நல்லா இருந்துச்சு. ஆ சூப்பராக இருக்குது. நான் தளபதி ஃபேனு. நயன்தாரா சூப்பராக இருந்தாங்க. அப்புறம் டீசரும் சூப்பராக இருந்தது. ஆ நல்லா இருந்துச்சுண்ணா. ஆ நான் டீசர் பார்க்கல, ஸ்டேட்டஸில் தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஆ நல்லா தான் இருந்துச்சு. நான் காமெடி தான் பார்க்கறதுலாம் கொஞ்சம் கன்ட்ராவாக இருந்த மாதிரி இருக்குது. அவ்வளோவா நல்லா இல்லை மாதிரி தெரியுது. சதீஷ் வேறு லெவலாக பண்ணிருக்காரு, கம்மியாக பண்ணிருக்காரு. அவ்வளோலாம் இல்லை ஜி, மொக்க படம் தான் நினைக்கிறேன்ண்ணா. அவ்வளோ டீசரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஜி. அவ்வளோவா பெருசாலாம் இல்லை ஜி. தொடர்ந்து ராஜேஷ் வந்து ஃப்ளாப்பாக கொடுத்துட்ருக்காரு. கடைசி மூணு படமும் ஃப்ளாப்பு ஜி. அதுவும் அந்த கடைசி படத்தெல்லாம் பார்க்கவே இல்லை. எதுக்கு தியேட்டருக்கு போனோன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா போன சிவகதியின் போன படமும் நல்லா இல்லை. நல்லா இருக்காது ஜி, மோஸ்ட்லி நல்லா இருக்காது. ஸோ மிஸ்டர் லோக்கல் லோக்கல் பாய்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஆட்டிடியூட். அதான் லேடி சூப்பர் ஸ்டார்னு சும்மா படம் கொடுத்துருவோமா? அந்த ஆட்டிடியூடே சொல்லுது லேடி சூப்பர் ஸ்டார்னு. எஸ் யோகி பாபு எஸ் அந்த கிளைமேக்ஸ் அந்த டீசர் லாஸ்ட் கட்டு வந்து தலைவர் ஃபேன் தான் எல்லாரும். ஸோ தலைவர் ஸ்டைலர் சொல்லும் போது சதீஷோட கவுண்டர் எல்லாம் வேறு லெவல். அண்ட் யோகி பாபு வந்து ஒரு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம காமெடி கண்டிப்பாக ஒரு ஃபன் ரைடாக இருக்கும். நல்லா இருந்தால் கூட நீ எல்லாரும் சொல்லி ஓட விட மாட்டேன் போல. இல்லை ஜி, பார்த்த டீசரை பார்த்தாலே தெரியும்ல ஜி. அவ்வளோவா தெரில ஜி. காமெடிலாம் சதீஷ்லாம் என்னமோ ட்ரை பண்ணியிருக்கா, அப்படி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஆ நல்லா இருக்கணும். ஒரு எல்லாரும் போய் பார்க்குற மாதிரி மூவி நல்லாயிருக்கும். சிவகார்த்திகேயன் விட ராஜேஷ்க்கு வந்து இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா ஒரு கம்பேக் மாதிரி இருக்கும். ஆமாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதான் முன்னேற்றம். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவர் வந்துட்டு தளபதி ஸ்டைலில் சில இது பண்ணாலும் அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் தனியாக எடுத்து வச்சிட்டார். அவர் நின்றுட்டார் அப்படின்னு வாங்கல. ஸோ அந்த மாதிரி அவர் வந்துட்டு தலை இல்லை இல்லை அதெல்லாம் தொடவே முடியாது. தளபதி சிவாஜி சிவாஜி தான் எம்ஜிஆர் எம்ஜிஆருங்கிற மாதிரி தான். நயன்தாராக்காக பார்க்கலாம்ண்ணா. இல்லை அப்படி கிடையாதுண்ணா. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இருக்கும் போது ஃபஸ்ட்டு அவங்க தான் ப்ரிஃபரன்ஸில் இருப்பாங்க. சிவகார்த்திகேயன் இருப்பார்ண்ணா போனால். நயன்தாரானா எதுண்ணா? அதுக்காக தான் இது சார். இல்லை நயன்தாரா தரவார் எதுவுமே பிடிக்கல. நயன்தாரா வெறி வெறித்தானோ. நயன்தாரா வெறித்தானோ. நயன்தாராக்காக படத்துக்கு போவேன். வேற இது வேற ஒன்றும் பெருசா இல்லை. சத் சிவகார்த்திகேயன்லாம் யாருன்னே தெரியாது. தளபதி மட்டும்தான். தளபதிக்காக நயன்தாரா கண்டி பார்க்கலாம் ஜி. கண்டிப்பாக போகலாம். அதான் ஜி நயன்தாரா தான் ஜி. நயன்தாராக்காக பார்க்கலாம், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் என்ன தபீத் படத்துக்காக வெயிட் பண்ணுறோம். அதில் நயன்தாரா பேர் பண்ணுறாங்க, அதுக்காக வெயிட் பண்ணுறோம். மற்றபடி எதுவும் இல்லை. ஆமாம் அவரு என்னமோ பண்ணார். என்னடா யோகிபாபுக்காக பார்க்கலாம் படத்தை. கண்டிப்பாக யோகி பாபுக்காக பார்க்கலாம். சிவகார்த்திகேயனுக்கு சிவகார்த்திகேயனுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன். சிவகார்த்திகேயன் பர்த்டேக்கு வாழ்த்துக்கள். அவ்வளோதான். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பார்க்கலாம் ஸ்டைலாக இருக்காரு. நயன்தாரா எப்பவும் போல் அவங்க வேறு லெவலில் அதே மாதிரி தான் இருக்காங்க. பாட்டு வர ஹிப்பாப் வர போட்டிருக்காரு. அவன் நல்லா தான் இருக்கும். போய் கன்ஃபார்ம் தேட்டரில் போய் பார்க்கலாம். காமெடி யோகி பாபு இருக்காரு. அப்புறம் வேறு என்ன? புதுசாக ட்ரை பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் காமெடி காமெடிக்காக பண்ணிருக்காரு. சிரிப்புலாம் வரலானா ஓகேவா இருக்கு. அவ்வளோதான். எல்லா காம்பினேஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. எல்லாரும் இப்போ நல்லா எல்லாருக்கும் இப்போ நல்ல ஒரு பேர் இருக்கு. கண்டிப்பாக வந்துடும். அதுக்காகவே பார்த்துருவாங்க எல்லாரும். சரி ஜி அவ்வளோதான். ராஜேஷ் படம் இல்லை ஜி சத்தியம். அப்பெல்லாம் இல்லை ஜி, வாய்ப்பு இல்லை ஜி. ட்ரெண்ட் இதெல்லாம் ஓட. ஏன்னா ராஜேஷ் கடைசி ரெண்டு படத்துலேயே தெரிஞ்சிருச்சு ஜி கெப்பாசிட்டி என்னன்ற. அவ்வளோதான்.
பார்ப்போம், வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். ஏன்னா படம் ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, டஃப்லாம் கொடுக்க முடியாது. தளபதி தளபதி தான், தலைவர் அதுக்கு மேலே தளபதி, அதுக்கப்புறம் தான் இவங்கெலாம் வருவாங்க. எஸ் அஃப்கோர்ஸ். ஓகே, நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை. ட்ரீஸு நான் சிவகார்த்திகேயன்னா ஃபன்னாக எதிர்பார்த்தோம், ஆனால் ஒரு மாஸ் செட் ஆகலை, ஃபன்னாக பார்த்தோம். பட்டு டான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நான் பார்த்த அளவுக்கு. நயன்தாரா ஓகே, அவங்க க்யூட்டாக இருக்காங்க. டைலாக்ஸு நான் ஒன்றும் பார்க்கல, எதிர்பார்க்கல, டைலாக்ஸே கொடுக்கல. நயன்தாரா ஆக்டிங் இஸ் வெரி சூப்பர், ஸ்டைலிஷ் அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு மெத்தட். சிவகார்த்திகேயன் ஆக்டிங் இஸ் வெரி சூப்பர் அண்ட் எல்லா கிட்ஸுக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். நானும் ஒரு ஃபேன் தான். அந்தளவு ஒன்றும் இல்லை ப்ரோ, சிவகார்த்திகை நல்லா தான் பண்ணுவார். அந்த இது ஒன்றும் இல்லை. இப்போ தான் மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு. சிவா லுக் ஹாப்பி பர்த்டே சிவகார்த்திகேயன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டென்ட் இனிமேல் பார்த்தா சொல்ல முடியும். அந்த டைலாக்லாம் நான் சொல்லியிருந்தார், அவர் காமெடியாக பண்ணால் பயங்கரமாக இருக்குது. மற்றபடி புதுசாக தான் ட்ரை பண்ணால் கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்குது. சதீஷ் இருக்கார் லாஸ்ட்டு, அது மட்டும் சதீஷ் நல்லாயிருக்கு. யோகி பாபா அவங்க ரெண்டு பேரும் தான் நல்லா தான் இருக்கும் படம், ரெமோ மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்கு. லேடி சூப்பர் ஸ்டார்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நான் பிடிச்சிருக்குது நயன்தாரா, ஏன்னா சிவகார்த்திகேயன் ஃபேன் தானாலாம். இருந்தாலும் ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ராஜேஷ்க்கு ராஜேஷ் ஸ்டோரினா எப்படி காமெடி கரண்ட் ஒரு இதுவாக இருக்கும், இதுவும் அது மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ட்ரை பண்ணுறேன். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு. அது எப்படி சொல்லணும்னா, ராஜி லோக்கல் லோக்கல் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்காரு. கண்டிப்பாக எனக்கு அவரோட ஸ்டைல் நல்லா இருந்துச்சு, ஸ்டைல் இருந்துச்சு. அதோட எப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் நல்ல ஒரு இது நல்லா இருந்தது. காமெடிஸ் பெஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. இது காமெடி பண்ணுறது நல்லா இதாக இருக்குது, சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. சில பேர் இது காமெடி வந்து சிரிக்கவும் முடியாது, ஆனால் இது அப்படி இல்லை. அந்த டைமிங்க்கு கிட்ட அமைது அந்த இது நல்லாயிருக்கு, சூப்பர். ஆ நல்லா இருக்குங்க. நாங்கள் அதாவது ரொம்ப ரசித்து தான் பார்ப்போம் அவருடைய இதெல்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் நல்லா என்டர்டைன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் நல்லா பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நல்லாயிருக்கு அவருடைய ஃபேனு சொல்லலாம். அப்படின்னு சொல்ல முடியாதுங்க, ஏன்னா நாங்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஃபேன், அவருடைய ஃபேனு. ஆனால் இப்போ ரசிக்கிற அளவுக்கு இருக்குது அவருடைய நடிப்பு எல்லா விஷயத்துலேயுமே. ஆமாங்க, ரசிக்கிற அளவுக்கு இருக்குது கண்டிப்பாக. காமெடியாக பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது என்னென்னா வீட்டினுடைய கவலையில் மறந்து எங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி இருக்குது, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. நல்லா இருக்காரு, பரவாயில்ல. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, நடிப்பு நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம் படம் வரட்டும். என் தங்கச்சி சிவகார்த்திகேயன் ஃபேன் தான். ராஜேஷ் பாப்பா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். அந்த இது ஃபுட்பால் ஜெர்சி போட்டு நிற்கிறப்பல அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நாங்கள் ஃபுட்பால் டீம் இருக்குது கேபி கேபிஎஃப்சின் ஊரில். நல்லா இருக்கு ஹிப்ஹாப் தமிழ் மியூசிக். ஓகே, சிவகார்த்திகேயன் நயன்தாரா ரெண்டு பேருமே தான் பார்க்கலாம் படம் கண்டிப்பாக. நயன்தாரா சூப்பராக இருக்காங்க இந்த படத்தில், சிவா அதுக்கு மேலே மாஸ். அதான் சார் எக்ஸெப்ட் பண்ணுறேன் சார், ராஜேஷ் அவருக்காக தான் இந்த படம் எக்ஸெப்ட் பண்ணுறேன் நான். ஆக்சுவலி அவர் ஃபேன் தான் நான். சிவா மனசில் சக்தியிலேருந்தே அவர் படம் ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டில் ரெண்டு மூணு படம் சொதப்பிட்டார், இது நல்லா வரணும்னு வேண்டிக்கிறேன், பார்ப்போம். கண்டிப்பாக நல்லா வரும் படம். ஆல் தி பெஸ்ட் சிவகார்த்திகேயன், ஹாப்பி பர்த்டே சொல்லணும்னு சொல்லிருங்க. ஹாப்பி பர்த்டே சிவகார்த்திகேயன். ஓகே, சிவகார்த்திகேயன் பெட்டராக எதுவுமே வரல. அவர் நல்லா தான் பண்ணுவார் படம். நான் தலை ரசிகர், எல்லாருமே தலை ரசிகர் தான். நல்லா அவருக்கு சப்போர்ட் பண்ணும் பிடிச்சிதுண்ணா, நல்லா நல்லா நச்சுக்கிறாரு அவர். ஆர்டிஸ்ட் கெட்டப்ல நல்லா இருக்கு, தளபதி சேரில் உட்காந்துருக்கு. அந்த கட்டப்பில் ஃபஸ்ட்டு அந்த கட்டப்பிலலாம் வர முடியாது. தளபதி அடிச்சுக்க இல்லை, தளபதி ரசிகர் தான். இருந்தாலும் அந்த சேரில் உட்காந்து அந்த கட்டப்பில் ஃபஸ்ட்டு லுக் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. பண்ணலாம் தலை தான் பார்த்து.